சென்னை அண்ணா நகரில் உள்ள சேவை சரக்கு வரி மற்றும் கலால் வருமான வரித்துறை அலுவலகத்தில் குடியரசு தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 72வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா நகரில் உள்ள சேவை சரக்கு வரி மற்றும் கலால் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆணையர் கென்னடி தேசிய கொடியை ஏற்றினார். நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் ஜெயபால சுந்தரி மற்றும் இணை ஆணையர் மோகன் கோபு ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆணையர் கென்னடி, இந்த ஆண்டு சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகம் இரண்டு முக்கியமாக திட்டங்களை முன்னெடுத்து செல்ல முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டார். போலி ஜிஎஸ்டி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குடிமக்கள் மற்றும் வரி செலுத்துவோருக்கு ஏறக்குறைய 17 விதமான சேவைகளை குறிப்பிட்ட அளவிலான தரத்துடன் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று மத்திய மறைமுக வரிகள் வாரியம் முடிவு செய்துள்ளது. இந்த போலி விலைப்பட்டியல் தயாரித்து விற்பனை செய்கின்ற போக்கை பல்வேறு விதங்களில் பல்வேறு முறைகளில் நாங்கள் தடுத்து வருகிறோம். எங்களுடைய சென்னை புறநகர் ஜிஎஸ்டி ஆணையரகத்தினுடைய வரி ஏய்ப்பு தடுப்பு பிரிவு மிக முனைப்புடன் இதற்காக செயல்பட்டு வருகிறது.